Welcome to Great Students. Ippa nama example 4.11 paakalam. Construct a triangle similar to a given triangle PQR. PQR nu triangle kudupanga adukku similar ah or triangle varainga with its sides equal to 7 by 4 of the corresponding sides of the triangle PQR. Sariya. So original triangle side 7 by 4 ala multiply panna enna value varudho andha value la triangle construct pannunga appdi nammala solirukanga. Sariya. So steps of construction 7 by 4 pathina more than 1 thane 1.75 appo greater than 1 appo nama kedaikka pora similar triangle undu epdi irukum original triangle perusa kedaikka podu seriya seri appo na original triangle 8 cm nu edutha adhe side similar triangle 14 cm varapodu seriya adhe original triangle la vandu na 4 cm nu edukiradhu 4 cancel aachuna 7 cm nu varum seriya nama answer check panni paathalam நாம கரெக்ட்டா வரையிருக்கமா அப்படிங்கறது சரியா சோ ஃபர்ஸ்ட் オリジナル ட்ரையாங்கிள் PQR வரையலாம் என்ன கொடுத்திருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் PQR வித் எனி மெஷர்மென்ட் கொடுத்தாங்க சரியா சோ அப்ப எனி மெஷர்மென்ட் நம்ம வரையலாம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு எடுத்துக்க போறேன் 8 சென்டிமீட்டர் ஒன்னு எடுத்துக்க போறேன் சோ எப்படி 14 சென்டிமீட்டர் பெரிய ட்ரையாங்கிள் வர போறதுனால நான் என்ன பண்ணப் போறேன் சிம்பிளி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்க போறேன் இது ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கு இதல நம்ம இந்த 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி வெச்சுக்கலாம் கண்டிப்பா நமக்கு 14th சென்டிமீட்டர்ல அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் ஓட் சைடு வர போகுது நமக்கு சரி பாத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த அடுத்த ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அடுத்த சைடு எவ்வளவு எடுத்து போற 4 சென்டிமீட்டர் எடுத்துக்க போறேன் இப்போ 4 சென்டிமீட்டர் நம்ம எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படி எந்த ஆங்கிள் வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இஷ்டப்படி எடுக்க சொல்றாங்க ட்ரையாங்கிள் வித் எனி மெஷர்மென்ட் சொல்றாங்க சோ நான் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கறேன் சோ எக்ஸ்டெண்ட் பண்ணா 7 வர வரும் சோ இங்க வர ட்ரையாங்கிள் புது ட்ரையாங்கிள் அப்ப 7 இங்க வர வர போகுது அதனால நாம ட்ரையாங்கிளை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் லைன் போட்டு 4 சென்டிமீட்டர்ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன் சிமிலர் ட்ரையாங்கிள் பாயிண்ட் நமக்கு எங்க வர வேண்டிய இருக்கும் 7 ல நமக்கு வர வேண்டிய இருக்கும் நமக்கு முதல்லே தெரியும் இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வர போது நம்ம கெஸ் பண்ணி வெச்சிருக்கோம் சரியா சரி ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு பாயிண்ட் P இதுதான் Q இதுதான் R சரியா இப்போ நம்ம இத ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும் PQR சரியா PQRங்கற ட்ரையாங்கிள் கிடைச்சிரும் இதா நமக்கு गिवन ட்ரையாங்கிள் அடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோசீட் பண்ணலாம் பாருங்க ட்ரா எ ரே QX மேக்கிங் an acute triangle with QR on the side opposite to vertex P சரியா Pங்கிறது வந்து QR க்கு மேல இருக்குனா QR க்கு கீழ என்ன பண்ணப் போறோம் QXங்கற நம்ம vertex வரைய போறோம் QXங்கற vertex இங்க வரையாச்சு இது x qx இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் பாருங்க லொகேட் 7 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட் மார்க் பண்ணோம் இந்த qx மேலங்க சோ தட் எல்லாமே ஈக்குவல் லெந்த் இருக்கணும் அந்த 7 கேப்புமே சரியா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம 7 இது ஆர்க் கட் பண்ணப் போறோம் சோ இதுக்குள்ள 7 ஆர்க் வரணும் அதுக்கு ஏத்த மாதிரி நான் ரேடியஸ் எடுத்துக்க போறேன் ஆர்க் லெந்த் எடுத்துக்கிட்டு நான் ஆர்க் கட் பண்ணப் போறேன் சரியா फर्स्ट आर्क ஒன்னு இப்போ இந்த பாயிண்ட மார்க் பண்ணி வெச்சுக்கலாம் அடுத்த பாயிண்ட மார்க் பண்ணி வெச்சுக்கலாம் 2 அடுத்து மூணாவது பாயிண்ட் அடுத்து நானாவது பாயிண்ட் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் கரெக்ட்டா வைக்கணும் அப்பதான் அக்குரேட்டா வரும் நமக்கு சரியா அஞ்சாவது பாயிண்ட் அடுத்து ஆறாவது பாயிண்ட் அடுத்து ஏழாவது பாயிண்ட் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நேம் கொடுத்துக்கலாம் சரியா பாயிண்ட்ஸ் எல்லாமே நேம் கொடுத்துக்கலாம் இது Q1 இது Q2 இது Q3 இது Q4
இது Q5 இது Q6 இது Q7 சரியா ஏழு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு இதெல்லாம் ஈக்குவல் லெந்த் தான் இருக்கும் என்ன காரணம் நம்ம சேம் ஆர்க்க தான் வச்சு கட் பண்ணிருக்கோம் அடுத்து முக்கியமான ஸ்டெப் இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 4 இருக்கா அப்ப நம்ம இந்த 4th பாயிண்ட இந்த R ஓட நம்ம ஜாயின் பண்ணோம் சரி அத அடுத்த பாயிண்ட் பாருங்க ஜாயின் Q4 டு R முதல்ல ஜாயின் பண்ணிட்டு டிரா எ லைன் த்ரூ Q7 பேரலல் டு Q4 இந்த லைன் பேரலா இங்க லைன் டிரா பண்ணோம் அந்த லைன் எங்க கட் பண்ணுதோ அதானது R டாஷ் அப்படினு சொல்றாங்க சரியா சோ பேரலல் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் இருக்கு முதல்ல லைனை ஜாயின் பண்ணுவோம் இந்த Q4 ஐயும் R ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா வரல சோ பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வெளிய வருது இதோட பாயிண்ட் இப்போ இந்த Q4-ஐ R ஓட ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணியாச்சு இந்த இப்போ இந்த லைனுக்கு பேரலலா நம்ம இங்க இன்னொரு லைன் வரையணும் இந்த Q7 ல இருந்து சரியா அதுக்கு என்ன மெத்தட் எப்பவும் போல ஆர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முக்கியமான மெத்தட் சோ ஆர்க்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய ஆர்க்காவே கட் பண்ணுங்க அப்பதான் ஸ்கிட் ஆகாது ஆர்க் கட் பண்ணியாச்சு அதே ஆர்க் என்ன பண்ணோம் Q7 ல வச்சு கட் பண்ணோம் Q7 ல வச்சு கட் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த லென்த் என்னவோ இந்த ஆர்க்ல எவ்வளவு லென்த் இருக்கோ அதே லென்த்ல மெஷர் பண்ணி எடுத்து இங்க கட் பண்ண வேண்டியதான் சோ ஒரிஜினல் லைன்ல எவ்வளவு ஆர்க் லென்த் வருதுன்னு பார்ப்போம் சோ அதே ஆர்க்க இந்த பாயிண்ட்ல வச்சு இங்க கட் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வழியா ஜாயின்ட் ஆகுற மாதிரி நம்ம இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இத ஜாயின் பண்ணுவோம் Q7 இந்த பாயிண்ட் வழியா ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான R டாஷ் கிடைச்சிரும் சரியா கொஞ்சம் சோ இதுதான் பாயிண்ட் R டாஷ் R டாஷ் கிடைச்சாச்சு நமக்கு ஆர் டாஷ் ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வரைஞ்சது கரெக்டா அப்படின்னு எவ்வளோ வரைஞ்சோம் நம்ம ஒரிஜினல் ட்ராங்கில் 8 எடுத்தோம் இது எவ்வளோ இருக்கணும் 14 இருக்கணும் கரெக்டாக ஆர் டாஷ் வந்து 14 வரணும் கரெக்டாக 14 போகுது நம்ம ஆன்சர் கரெக்டு தான் சரியா அடுத்து நம்ம இந்த அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்க ஆர் டாஷ் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரா எ லைன் த்ரூ ஆர் டாஷ் பேரலல் டு ஆர்பி இந்த ஆர்பிக்கு பேரலாக இங்கே வரையணும்னு சொல்கிறாங்க இன்டர்செக்டிங் தி எக்ஸ்டெண்டட் லைன் செக்மெண்ட் கியூபி அட் பி டாஷ் எங்க இந்த லைன் கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்க்கு பேர் தான் இது கியூ பி டாஷ் ஜாயின் பண்ண கியூபி டாஷ் கிடைச்சிரும் இது ஜாயின் கியூபி டாஷ் கிடைக்கும் சரியா சோ எப்பவும் போல இந்த லைனுக்கு பேர்ல இங்க டிரா பண்ணுவோம் சோ பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க கொஞ்சம் பெரிய ஆர்க்காவே எடுத்துங்க அப்பதான் நல்லது சோ ரேடியஸ் மாத்தாம அதே ஆர்க் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த லென்த்தை மெஷர் பண்ணும் எவ்வளவு இருக்குன்னு சரியா இது எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணும் அதே ஆர்க் லென்த் இங்க கட் பண்ணும் அது மேல சரியா இப்போ நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட வேண்டியதா லைனை சோ எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா போகும் அந்த பாயிண்ட் வழியா இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா போகுது ஸோ இது எங்க கட் பண்ணுதோ இந்த பாயிண்ட் என்ன பி டாஷ்னு வச்சுக்கலாம் சரியா இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளவு இருக்கணும் 7 சென்டிமீட்டர் இருக்கணும் இருக்கான்னு பார்த்தலாம் 4 சென்டிமீட்டர் ட்ரையாங்கிள் பிக்கு இருக்கு பிக்கு டாஷ் என்னது கரெக்டா 7 சென்டிமீட்டர் வந்துருச்சா 7ல கரெக்டா இந்த பாயிண்ட் வருது சரியா அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க டிரா எ லைன் த்ரூ ஆர் டாஷ் பேரலல் டு ஆர்பி இன்டர்செக்டிங் தி எக்ஸ்டெண்டட் லைன் செக்மெண்ட் கியூபி அட் பி டாஷ் தென் பி டாஷ் கியூ ஆர் டாஷ் இஸ் அ ரெக்கார்டு ட்ரையாங்கிள்
each of whose side is in the 7/4 of the corresponding sides of the triangle PQR. நம்ம செக் பண்ணி பார்த்தோம் சரியா, இத 7/4 ஆல் பண்ண இந்த P dash Q எடுத்துச்சு, இந்த QR 7/4 ஆல் பண்ண QR dash கிடைச்சாச்சு. சரி, சோ டயகிராம் மிஸ் ஆக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இத பண்ண தியரிட்டிக்கலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டது, சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள் பண்ணிருக்கமா அப்படினா, சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு WS சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணி பாப்போம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எது, இந்த PQR லயும் இந்த P'QR லயும் நம்மள பொறுத்தமேல Q இஸ் a காமன் ஆங்கிள் சரியா, Qங்கிறது காமன் ஆங்கிள் ஆயிச்சு. அப்புறம் இந்த R R' ஈக்குவலா நம்ம தான் இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், இது என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அது WS சிமிலாரிட்டி படி என்ன ஆயிடும், சிமிலர் ட்ரையாங்கிள் ஆயிடும். அப்ப தியரிட்டிக்கலாவும் நம்ம பண்ணது கரெக்ட், சிமிலர் ட்ரையாங்கிள் தான் பண்ணிருக்கோம் சரியா. சம் முடிச்சிட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க, அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.